நமஸ்காரம். அரியூர் ஷிரடி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் வந்து ஷிரடி சாய்பாபா கோவில். நம்ம அரியூரில் கோல்டன் டெம்பிள் முன்னாடி இருக்குது. இந்த கோவில் 2009 சின்ன குருஸ்தானமாக ஆரம்பித்து இப்போ வந்து 2018 தியான மடத்தோட கூடிய பெரிய சாய்பாபா கோவில் இப்போது குருவாயிருக்கு. கும்பாபிஷேகம் ஆகிட்டு 2 வருஷம் ஆகிடுது, 3வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. ரொம்ப விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேளக்கிழமையில் 4 வேல் அபிஷேகம், 4 வேல் ஆரத்தி எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் மக்கள் ஜனத்தொகை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய பிரார்த்தனைகள் இங்கே நிறைவேறது தான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாதிரி பிரார்த்தனைகள் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாரகா மாய் துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷமான ஒரு இது. நம்ம ஷீரடியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே அந்த செட்டப் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்குது, என்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன தேவைகள் இருக்குது, இது எல்லாமே வந்து பாபாவோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் இந்த துவாரகா மாய் துணின்னு சொல்லிட்டு. வரவங்க ஒரு மட்டை தேங்காய் கொண்டு வந்து சுவாமி நல்லா மனசால் பிரார்த்தனை பண்ணிட்டு, துவாரகா மாய் துணியை 9 முறை சுற்றி வந்து அவருடைய துவாரகா மாயாண்ட முட்டி போட்டு உட்காந்து, சாய்பாபா நீயே சரணம், என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், இதுக்கு மேலே அதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் மனசால் வந்து அந்த இடத்துல மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கும் போது, அவளுக்கு 9 வாரத்தில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கிறது. எல்லாருடைய ஃபீட்பேக்ஸும் இப்போ அப்படி தான் வந்துட்டுருக்கு. அந்த கோவில் வந்ததுலேருந்து நான் சொல்லி அவளுக்கு அந்த ஒரு பூஜை நான் பண்ணி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ பண்ணவங்க எல்லாருமே வந்து திருப்பியும் பூமராங் மாதிரி வராங்க, வந்து சுவாமி நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அவள் 9 வாரம் கழித்து அவள் பிரார்த்தனை நிறைவேறின உடனே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி அவளுடைய மனசால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பாபாக்காக பண்ணிட்டுருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துவாரகா மாய் துணியில் நம்ம பரிகார பூஜை பண்ணுறது தான். ஸோ எல்லோரும் வந்து கலந்துண்டு பரிகார பூஜையில் கலந்துட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தேவைகள் குறைகள் என்ன இருக்குது பாபாவோட பாதத்தை சமர்ப்பணம் பண்ணுங்கோ, நிச்சயமாக உங்களுக்கான அந்த பிரதிபலனை பாபா உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். அதுபோக போன சோமவார அமாவாசை, கார்த்திகை மாதம் சோமவார அமாவாசை அன்றைக்கி நம்ம ஸ்தலத்திலேயே இருக்கிற ஒரு விசேஷமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் சோமவாரம் அமாவாசை அன்றைக்கி நம்ம திருக்கல்யாண ஊர் வைபவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. கூடவே பார்த்தீங்கன்னா அத்தி மரமும் உண்டு, துளசியும் உண்டு. அதில் விசேஷம் என்னன்னு சொல்கிறேன், அரச மரம்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபம், வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாயகி பார்வதி தேவியாக தான் நம்ம கலங்கம் தொட்டு நம்ம வணங்கி வந்துட்டுருக்கோம். அத்தி மரம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம், துளசி பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அதாவது விஷ்ணுவோடைய தங்கையான பார்வதி தேவி பிரம்மாவோட முன்னிலையில் சிவனுக்கு கணையதானம் பண்ணி வச்சதாக கருதப்படுற அதே ஒரு திருக்கல்யாண வைபவத்தையே தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அதை திருக்கல்யாண உற்சவமாக நம்ம சோமவார அமாவாசை அன்னைக்கு பண்ணோம். அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நம்ம திருமண தடைங்கிறதுக்காகவும் புத்திரபாகியத்துக்காகவும் வியாபார அபிவிருத்திக்காகவும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. வந்து சோமவாரத்தில் அதாவது வார வாரம் வர திங்கக்கிழமையில் காலம்புரம் வந்து வளம் வாங்குவோம். 21 முறை 108 முறை வந்து வளம் வந்தேன்னா அதை விட ஒரு பாக்கியமான ஒரு இது வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஸ்தலத்துலேயும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த ஸ்தலத்தில் இருக்குதுன்னா, இந்த 4 ஒன்று சேர இருக்கிறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. வந்து அரச மரம் வேப்ப மரம் அத்தி மரம் துளசியாக இருக்கிற ஸ்வரூபமாக இருக்க எல்லா சுவாமியும் மும்மூர்த்திகளும் ஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஸ்தலத்தில் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் தேவைகளை வைங்கோ, நிச்சயமாக மும்மூர்த்திகளும் நம்ம ஷிரடி சாய்பாபாவும் நமக்கு அருள் புரிவார். திருமண தடை இந்த புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்களாம் என்ன பண்ணணும்? சோமவாரத்தில் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி திங்கக்கிழமையில் வந்து அரச மரம் வேப்ப மரம் ஒன்று சேர இருக்கிற இந்த இடத்த 21 முறை இல்லை 108 முறை அவள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வளம் வந்து ஹோமம் பண்ணணும். அதாவது திருமண தடை நீங்கிறதுக்கு திருமண தடை எதனால் ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரக தோஷம்னு சொல்லுவாள், நவகிரகத்தால் ஏற்படுற தோஷங்கள். அதே மாதிரி கலத்திர தோஷம்னு சொல்லுவோம், செவ்வாய் தோஷம் அதாவது மங்கள தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோஷங்கள்னாலேயும் நாகதோஷத்தினாலேயும் நம்மளுடைய திருமண தடைகள் வந்து திருமணம் வந்து தடைகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே
நிவர்த்தி ஆகணுன்றதுக்காக பரிகார ஹோமம் நம்ம பண்ணுறோம். திருமண தலைநகரத்துக்கு பரிகார ஹோமம் நம்ம கோவிலில் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோமவார அம்மாவாசை அன்றைக்கி நம்ம திருக்கல்யாண வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பரிகார ஹோமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வளம் வந்தாலே வந்து உத்தமமா இல்லை பரிகார ஹோமம் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான எல்லா பூஜைகளும் நீங்கள் இங்கே பண்ணிட்டுருந்தோம். திருமண தடைக்காகவும் சுத்திரபாகியத்துக்காகவுமே வந்து பிரத்யேகமான ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற போகிறது வந்து கலந்துக்கும். கோவிலோட நுழைவாயிலில் விநாயகர் சிலை இருக்குது. அதன் பிறகு மூலஸ்தானமான சாய்பாபா வீற்றிருக்கார். அவருக்கு எதிர்ப்புறத்திலேயே வந்து வேப்ப மரம், அத்தி மரம், துளசி செடி, அரச மரமும் இருக்குது. இந்த நான்கும் ஒரு சேர இருக்கிற இடம் இங்கே தான், வேற எங்கும் கிடையாது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட பாதம் இந்த இடத்துல இருக்கும். அதன் அருகிலே தான் துவாரகா மைத்துனுன்ற இடமும் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து மட்டக்காயை கொண்டு வந்து இங்கே செலுத்திட்டு அவர்கள் மனசார வேண்டணும்னா அனைத்துமே கிடைக்கும். துவாரகா மைத்துனி எதிர்ப்புறத்திலேயே வந்து பெரியதாக வந்து தியான மண்டபம் அமைத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு போனோன்னா அனைவருமே வந்து அவர்களை மறந்து எவ்வளோ நேரம் வேணாலும் சாய்பாபாவே பார்த்துட்ருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து அற்புதமாக அமைந்திருக்கு. ஸ்ரீ சாய்பாபாவுடைய 11 உபதேசங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகின்றன. துவாரகா மாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்கள் மிகுதியான சந்தோஷத்தையும் அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். நீ என் பேரில் உன் பலுவை சுமத்தில் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காக உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்திலேயே மிகவும் பெரிய இடத்துல மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் அமைத்து மிக அழகான ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து 4 வேளை ஆரத்தி பூஜையும் செய்து வருகிறார்கள். தங்களை நாடி வரும் பக்தர்களை நோய் தீர்க்கும் துவாரகாமாயி துணி, பக்தர்களின் பசி தீர்க்கும் அழகான அன்னதான மண்டபமும் உள்ளது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உதவுகிறார்கள். மருத்துவ முகாம்களும் ஏற்படுத்தி தருகிறார்கள். ஏழை மக்களின் திருமணத்திற்கும் உதவியும் செய்கிறார்கள். இங்கே அமைந்துள்ள அத்தி மரம், அரச மரம், துளசி செடி மற்றும் வேப்பிலை மரம், இதை வளம் வருவதால் நமக்கு என்ன பலன்கள் நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அத்தி அரச மரத்தை வளம் வருவதால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். அத்தி மரத்தில் எல்லா தேவதைகளும் மகாலட்சுமியும் குடிகொண்டு உள்ளனர். அத்தி மரம் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்ற மரம். அத்தி மரம் கல்ப விருட்சம் ஆகும். அத்தி மரத்தை சுற்றி வருவதால் விஷத்தின் பாதிப்பும் நீங்கும். அத்தி மரத்தின் அடியில் பிரார்த்தனை செய்வதால் அபாரமான பலன்களையும் பெறலாம். அரச மரத்தில் அடிபாகத்தில் பிரம்மாவும் நடுபாகத்தில் விஷ்ணுவும் மேல் பாகத்தில் ஈஸ்வரனும் வசிக்கிறார்கள். அரச மரத்தை வளம் வருவதால் மும்மூர்த்திகளை பூஜை செய்த பலனும் கிடைக்கும். அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பேரும் கிடைக்கும். இந்த ஆலயத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்பினால் ஸ்ரீ சாய் ட்ரஸ்ட், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதில் இருக்கும் வங்கி கணக்கிற்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலுத்தலாம். நீங்கள் அளிக்கும் நன்கொடை வந்து 80G வரி விலக்கும் உண்டு.
இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்வதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்க கோயில் அனைவருக்குமே தெரியும். தங்க கோயில் போகிற வழிதான் இந்த ஆலயமும் அமைந்திருக்கு. ஊரிஸ் கல்லூரி வழியாக, ஆஃபீஸஸ் லைன் வழியாக நேராக நம்ம வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், தங்க கோயில் போகிற வழி தெரியும். இந்த வழியாக நம்ம நேராக போகும்பொழுது இந்த ஆலயத்தை சென்று அடையவும் முடியும். இந்த சாலை வழியாக நம்ம நேராக வரும்பொழுது அரியூர்னு ஒரு பலகை இருக்கும். அதை தாண்டி வலதுபுறத்தில், முதலில் வரக்கூடிய வலதுபுறத்தில் நாம் வளைந்தோம்னா இந்த சாய்பாபா கோவிலை அடைய முடியும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சாய்பாபா கோவிலுக்கு செல்லும் வழியினு இங்கேயே வந்து பலகையும் போட்டிருப்பாங்க, பலகையும் இருக்கும். வலதுபுறம் திரும்பி சிறிது நேரத்திலேயே நாம் சாய்பாபா கோவிலை அடையவும் முடியும்.